வணக்கம் நான் சுபகிர பாண்டியன் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆரிய மாயை என்னும் ஒரு சிறு நூலை எழுதினார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்ற பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த நூல் அரசினால் தடை செய்யப்பட்டது அண்ணா அவர்கள் திருச்சி சிறையிலே அடைக்கப்பட்டார் அவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது ஆனால் இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அந்த நூலுக்கான அனுமதியை அண்ணா அவர்கள் பெற்றார் ஐம்பத்தி ஒன்றில் மறுபடியும் அந்த நூல் வெளிவந்தது அந்த புத்தகத்தில் சாரமாக அண்ணா ஒரு செய்தியை சொல்லுவார் எங்கெல்லாம் ஆரிய திராவிட வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டிவிட்டு இப்போது சொல்லுங்கள் ஆரிய திராவிட மாயை சாத்திரம் சடங்குகளில் இல்லையா அந்த வேறுபாடு வேத ஸ்மிருதிகளில் இல்லையா பழக்க வழக்கங்களில் இல்லையா பேசுகிற மொழியில் இல்லையா எங்கே இல்லை சொல்லட்டும் இந்து மகாசபை என்பார் அப்போது இந்து மகாசபை பிறகு வேறு பெயர்கள் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இன்னொரு பெயரும் சூட்டப்படலாம் நன்றி